ஹாய் ஹலோ, வாங்க. இன்றைக்கி 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோடய மெஷர்மெண்ட்டோடு இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சிப்பூ எல்லாமே ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டை லவங்கம் மட்டும் 10 கிராம் எடுத்தால் போதும். அது கூடவே ஒரு 10 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுட்டு எண்ணெய் வந்து ஒரு 3/4 லிட்டர் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா 1 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் 1 கிலோ வந்து 1.5 கிலோ போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 600 கிராம் போட்டுக்கோங்க. 600 கிராம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி இதெல்லாம் போட்டுட்டு 1/2 கிலோ பச்சை பட்டாணி, 1/2 கிலோ மீல் மேக்கர் போட்டுக்கோங்க. போட்டு சின்ன மீல் மேக்கர் போடுங்க, பெருசு போட்டால் டேஸ்ட் வராது. அதேமாரி காய், எல்லா காயும், பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து 2 கிலோ போட்டுக்கோங்க. எல்லா காயும் சேர்த்து அந்த காயும் அந்த மசாலாவிலேயே சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா காய் அந்த நல்லா எண்ணெயிலே வணங்கும் போது அந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 1.5 கிலோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தயிரும் ஊற்றும், அதனால் தக்காளி ஒரு கம்மியாக போட்டாவே போதும். சிக்கன் மசாலா 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே இந்த காயெல்லாம் தக்காளி எல்லாம் போட்டதுமே இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டிங்கன்னா தக்காளி காயோடு சேர்ந்து எல்லாமே நல்லா வணங்கிடும். அதேமாதிரி மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் 1/2 லிட்டர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து மெயினாக தயிர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றுனீங்கன்னா புதினா ஒரு நல்லா ஒரு கட்டு கட் பண்ணி வச்சுட்டு இப்போ பாதியும் ரைஸ் போட்டு தம் கட்டும் போது பாதியும் போடணும். இப்போ பாதி புதினா கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி 4 கிலோ அரிசி வைக்க போகிறோம். 4.5 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துருங்க. நீங்கள் அந்த உலையில் வந்து தண்ணி ஊற்றுறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றும் போது தான் அரிசியில் தண்ணி ஊற வைக்கணும். இல்லை அரிசி ரொம்ப ஊறிடும். அந்த தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த அரிசி ஊறினா போதும். அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி வந்து நல்லா பொல பொலன்னு வரும். முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா சாதம் வந்து உருண்டை மாதிரி கட்டிடும், அதனால் நல்லா இருக்காது. உங்களுக்கு காயெல்லாம் வணக்கிட்டு அந்த தண்ணி அளந்து ஊற்றுறோம் பாருங்கள், அப்போ தான் அரிசியில் தண்ணி ஊற்றணும். நல்லா தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வெயிட்டாக மேலே ஏதாவது மூடி வச்சு நல்லா வேக விட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இப்பயும் சேர்த்துருங்க. ஒரே டைம் புதினா கொத்தமல்லி சேர்க்குறதுட்டு அரிசி போடும்போது தம் கட்டும்போது அப்படி 3 இதாக பிரித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் அரிசி போட்டு சாதம் நல்லா 3/4 அளவு பதம் வெந்துருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மேலே ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அது மேலே வச்சுட்டு நல்லா உள்ளே ஒரு வெயிட்டாக கல் மாதிரி வச்சு தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம இது ஹோட்டலில் தான் போய் வாங்கணுன்றது, நம்ம வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனு செய்யும் போது. இது மேலே வாழையில் தம் கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் சாதம் நல்லா பொல பொலன்னு வந்துடும், காயும் நல்லா குழஞ்சி போகாது, சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சர்வீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பாடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.